வணக்கம் மக்களே, நிறைய நண்பர்கள் பிஎஃப்சி அதுக்கப்புறம் ஆர்இசி இந்த ரெண்டு பங்கையுமே நம்ம லாங் டேர்முக்கு இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பங்குலையும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சரியான நேரம் இது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக்கை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதில் பிஎஃப்சி என்கிட்ட இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 290% லாபத்தில் தான் வந்து இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 102 ரூபா. இந்த ஸ்டாக்கை அந்த டைம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வெறும் பிஎஃப்சி மட்டும் இல்லை, ஸோ பிஎஃப்சி மாதிரியே இன்னும் நல்லா டிவிடன் கொடுக்கக்கூடிய லோ ப்ரைஸில் இருந்த பிஎஸ்யு ஸ்டாக்ஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவாக போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பிஎஃப்சியாக இருக்கட்டும், ஆர்இசியாக இருக்கட்டும், ஐஆர்எஃப்சி இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் ரொம்பவே வந்து அட்ராக்டிவான ப்ரைஸில் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் டிவிடன் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து கொடுத்த ஒரு கம்பெனிஸாக இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருந்தது. இந்த பிஎஃப்சி பார்க்கும்போது 100 ரூபா இருக்கும்போது 12 ரூபா வந்து நமக்கு டிவிடெண்ட்டாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டாக்குக்கு. ஸோ எவ்வளோ ஒரு வேல்யூ ஸ்டாக்காக அந்த டைமில் இருந்திருக்குங்கிறத பாருங்கள். பட் அந்த டைமில் பிஎஸ்யு ஸ்டாக் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அதுவும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் அந்த டைமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்காமல் இருந்த பங்குகளாக இந்த பங்குகள் இருந்தது. பல பேர் வந்து இந்த காரணத்தை காட்டி ஒதுக்குனாங்க, பிஎஸ்யூலாம் வேணாங்க, பிஎஸ்யூலாம் ரிஸ்க்குங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் இப்போ பிஎஸ்யு பார்த்திங்கன்னா படம் போட்டுட்டு இருக்குது, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பிஎஸ்யு செக்டர் கம்பெனிஸ். ஸோ இப்போது நம்ம வாங்கினோன்னா அது ஒர்த்தான ஒரு வேல்யூ பையிங்காக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்காது. நீங்கள் போய் வேல்யூவேஷன் செக் பண்ணுவீங்க, பி ரேஷியோலாம் பார்ப்பீங்க, நல்லா அட்ராக்டிவாகவே இருக்கே, நம்ம ஏன் இதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரும். பட் இந்த பிஎஸ்யுவை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், ஏதாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்து திணிப்பாங்க. அந்த டைமில் இந்த ஸ்டாக்கு ஒத்துன்னு உழுகும், பெரிய அளவுக்கான கரெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் பிஎஸ்யு பங்குகளில் ஏற்படும். இதனால தான் நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஆனால் பயப்படணும், எப்போ பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும்போது நம்ம பயப்படணும், பாட்டமில் இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்டாக்கையும் பார்த்து பயப்படக்கூடாது. எந்த ஒரு ஸ்டாக் மீன்ஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டாக்கை பார்த்து நம்ம பயப்படாமல் இருக்கணும். அந்த டைம் தான் நம்ம முதலீடு அப்படிங்கிறத பண்ணணும். சரி, இப்போ இந்த பிஎஃப்சியில் நம்ம என்ன பண்ணலாம், வாங்குறதுக்கும் ஒன்றும் வழி இல்லைன்னா நம்ம இதை எதுக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிஎஃப்சியாக இருக்கட்டும், ஆர்இசியாக இருக்கட்டும், ரெண்டு ஸ்டாக்கையும் நம்ம ஷார்ட் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்மில் ஒரு லாபம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிக்கணும், எப்போ வந்து லாங் டேர்முக்கு மதிப்பீடு சரியாக இருக்கோ அந்த டைமில் நம்ம லாங் டேர்மை நோக்கி போகணும். எப்போ மதிப்பு சரியாக இல்லையோ அந்த டைமில் ஷார்ட் டேர்மில் நம்மளால் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். இப்போ பார்க்கும்போது ஒரு ரீசெண்டாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. 368 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் பிஎஃப்சியில் சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் வராமல் திரும்ப மேலே போச்சுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய விலையில் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஸ்டாப்லாஸே வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், 5% அதிகமாக ஸ்டாப்லாஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை, நமக்கு ரொம்பவே வந்து மினிமல் ஸ்டாப்லாஸாக இருக்கணும். பிலோ 1% ஸ்டாப்லாஸ் தான் நம்ம பெருசாக வந்து கொடுக்கறக்கு ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம பெரிய அளவுக்கான ஒரு லாபத்தை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டாப்லாஸ் அதிகமாக கொடுத்தோன்னா நம்ம கேபிட்டல் அப்படியே வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. 368 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்துச்சுன்னா பிஎஃப்சியாக நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இன்கேஸ் வந்து ஸ்டாப்லாஸ் இட்டாச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப்லாஸை வந்து நம்ம கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகணும். ஸோ ஸ்டாப்லாஸ் கொடுக்க மாட்டேன், நாளைக்கு அது ஏறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இருந்தோன்னா பெரிய விலையை கொடுக்குற மாதிரி வந்துடும். அதனால் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது ஷார்ட் டேர்ம், ஸ்டாப்லாஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். லாங் டேர்முக்கு இதில் எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்இசி. ஸோ இந்த ஆர்இசி லிமிட்டெடை பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்டோரி தான், பிஎஃப்சியோட சப்சிடரி தான் இது. ஆனால் இப்போது ஆர்இசி பார்க்கும்போது ஒரு 400 ரூபாய்க்கு 406 ரூபா அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸில் வந்து ஆர்இசி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே எனக்கு நெட்டு வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ நேரம் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகுது. நிறையா டைம் வந்து அட்ரஸ் பண்ணிட்டேன், ஸ்டில் வந்து அவங்க ரெடி பண்ணுற மாதிரி தெரில. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு, ஆர்இசி வருது அப்படின்ட்டு, இல்லைனா நம்ம ஸ்க்ரீனில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்இசி வந்து 407 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆர்இசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் தான் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இப்போ இங்கே டெக்னிக்கல் லெவல் வந்துருச்சு. ஸோ டெக்னிக்கல் லெவலில் பொறுத்த வரைக்கும் ஒரு 380 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆர்இசியை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம், ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம். அதே மாதிரி 380 பிலோ கட் பண்ணிச்சுன்னா ஸ்டாப்லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி பாருங்கள் எந்த ஒரு விலையில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து நமக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் கிடச்சிது.
அப்போல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஸோ மிஸ் பண்ணியாச்சுங்கிறக்காக திரும்ப எந்த விலையினாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை, அதனால் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் டேர்முக்கு இது ஏறும் அப்படின்ட்டு நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஐஆர்எஃப்சி அதுக்கப்புறம் ஐஆர்இடிஏ சேம் இதே செக்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு என்பிஎஃப்சி பங்குகள், ஐஆர்எஃப்சியோட வேல்யூஷன் பார்க்கும்போது 21 பிஇ கிட்டே இருக்குது, வேல்யூஷன் ஏறிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு அண்டர் வேல்யூவில் நமக்கு கிடைச்ச ஸ்டாக் தான் இந்த ஐஆர்எஃப்சி, 20 ருபீஸில் கிடச்சிது. அப்போவும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நல்ல ஒரு டிவிடெண்ட்டும் கொடுத்துட்டு இருந்த கம்பெனி. ஸோ இப்போது இதை நம்ம ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணியிருந்தோம், ஏறிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஐஆர்இடிஏ, ஸோ ஐஆர்இடிஏ எப்போ வேணால் வந்து பல்ட்டி அடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் நான் என்னோட கேபிட்டலாக இதிலிருந்து செக்யூர் பண்ணிட்டேன், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய வேல்யூஷன் ரொம்பவே வந்து அதிகம் இந்த பிஎஸ்யு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். மேபி ஃப்யூச்சரில் நல்ல ரெவன்யூ நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறத பண்ணாங்கன்னா இன்னும் ஏறுவதற்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போ ஏறிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வேணும்னு யாரோ ஏற்றிட்டு இருப்பாங்க, பெரிய ஆளுங்க வந்து உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை போட்டு இந்த ஸ்டாக்கை ஏற்றிட்டு இருப்பாங்க. பட் இந்த வேல்யூஷன் இதுக்கு சரியான வேல்யூஷன் கிடையாது. ஒரு 80 ரூபா 70 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு வேல்யூஷனாக இருக்கும். ஸோ இந்த பங்குகளே இப்படி ஏறுதுன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது பிஎஃப்சி ஆர்இசி. ஸோ ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலான்ட்டு நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்க்கும்போது கோவிட் கேசஸ் வந்து இந்தியாவில் திரும்ப வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. புதுசாக பார்த்திங்கன்னா 752 கோவிட் கேசஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 3420 கேசஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கோவிட் இப்போ தொடர்ச்சியாக ரைஸ் அப்படிங்கிறது ஆகிட்டுருக்கு, ஆனால் இது பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாது மார்க்கெட்டில், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் என்ன கம்பெனிஸ் பலனடையும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரியும் ஃபார்மா கம்பெனிஸ் தான் வந்து இந்த கோவிட்னால பலனடைய போகுது அப்படின்ட்டு. மருந்து விற்கிறானுங்களோ இல்லையோ, மருந்து விற்கிறதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனியெல்லாம் ஏறும்ட்டு ஃபார்மா கம்பெனிஸை இன்னுமே மேலே ஏற்றுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னுமே டாக்டர் ரெட்டி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு இறக்கத்தில் தான் இருந்தது, ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு நியூஸ் வந்து இந்த ஸ்டாக்கை கீழே இறக்கியிருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது ஒரு 5600 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் வந்து இந்த டாக்டர் ரெட்டி ட்ரேட் ஆகிட்ருக்கு. லாஸ்ட் டைம் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. பட் நம்ம இதெல்லாமே வந்து பிரேக் அவுட் அண்ட் ஸ்விங்குக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணியிருந்தோம். காரணம் இதுவும் வேல்யூஷன் அதிகமாக இருக்குது, வேல்யூஷனுங்கிற மாதிரி ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருச்சுன்ட்டு. ஸோ இப்போது இந்த ஒரு ப்ரைஸில் கன்சிடர் பண்ணவங்க பொறுமையாக இருக்கலாம். அதர்வைஸ் நான் இப்போவும் வந்து கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபார்மா பீஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஆல்ரெடி நாட்கோ ஃபார்மா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஸ்லோவாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின் தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா பீஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லோவாக வந்து ஃபார்மா பீஸையும் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு சின்ன முதலீட்டாளர் அப்படின்னு பார்க்கும்போது ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் குறைவாக தான் எடுக்கணும். ரிஸ்க்கு குறைவாக எடுத்தால் தான் நமக்கான லாபம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் நல்லாவே வரும், நம்மளோட கேபிட்டல் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ லாஸ்ட் டைமே வந்து நம்ம ஃபார்மா பீஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதும். ஸோ இப்போ பார்க்கும்போது லாஸ்ட்டாக வந்து ஒரு 15 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் 16 ரூபாவில் இருக்குது, 16 ரூபா 60 பைசாவில் இருக்குது. ஒரு 10% லாபம் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஃபார்மா பீஸில் வந்து கிடச்சிது. ஸோ ஸ்டில் பார்த்திங்கன்னா ஃபார்மா பீஸில் அட்ராக்டிவான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஃபார்மா பீஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சின்ன முதலீட்டாளர்கள் கூட அவங்க கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு 1000 ருபீஸ் இல்லைனா ஒரு 1500 ரூபாய்க்கு நம்ம இந்த ஃபார்மா பீஸை தொடர்ச்சியாக கன்சிடர் பண்ணுறது மூலிமா லாங் டேர்முக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ETF அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டிலெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. தொடர்ச்சியாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதுலேயே ஒரு 30-40% லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள், எனக்கு ஐடிபிஸில் நான் ஒரு 28 ருபீஸ் இருக்கும்போது ஐடிபிஸை கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ கன்சிடர் பண்ணது இப்போ ஒரு 30-35% வரைக்கும் லாபம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் நான்ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டு, அதுவும் ஒரு 35% வரைக்கும் லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதையும் நம்ம தொடர்ச்சியாக வந்து ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் இந்த கேஸ் ஏறுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபார்மா கம்பெனிஸ்க்கு அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நியூஸாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த ஃபார்மா பீஸும் மேலே ஏறும், நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா HPCL அதுக்கப்புறம் MRPL இது ரெண்டையும் வந்து மெர்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த HPCLோட ரிஃபைனரி கெப்பாசிட்டி வந்து இன்னுமே வந்து உயரும் இந்த மெர்ச்சர் மூலயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ HPCLோட பர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த MRPLோட பர்ஃபார்மன்ஸும் சரி, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக சில மாதங்களாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டுமே நல்ல ஒரு நியூ ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ HPCL ஆல்ரெடி நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம், பட் MRPL வந்து கன்சிடர் பண்ணல. HPCLே ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத டெலிவர் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ டிவிடெண்ட்டும்
இன்னும் சில நாட்களில் வரும். நெக்ஸ்ட் இந்த மெர்ஜர் நியூஸ் அப்படிங்கிறது 2024 நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும்போது இனிமே ஒரு நல்ல ஒரு லாபத்தை தரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ கையில் வச்சிருக்கிறவங்க நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்தது யூபிஎல் கிட்டே இருந்த ஒரு அப்டேட்டு, நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், யூபிஎல் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க, அது எந்த மோட்டில் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. இப்போ ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, 4200 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன ப்ரைஸில் வந்து நாங்கள் ரைட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ வரட்டும், நியூஸ் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி இன்னுமே வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இது நம்ம கையில் இருக்கக்கூடிய பங்கு, அதனால் இதோட அப்டேட்ஸை நான் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய பங்குகள் எதை பார்த்தோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்முக்கு பிஎஃப்சி, அதுக்கப்புறம் ஆர்இசியை வந்து ஸ்விங்குக்கு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மா பீஸில் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத லாங் டேர்முக்கு தொடர்ச்சியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம்லேயும் நல்ல லாபம் தரக்க வாய்ப்பு இருக்கிறதா பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களை.